அமைதியை நேசிக்கும் நாடு இந்தியா என்றும் ஒருபோதும் எவரையும் அது தாக்கியதில்லை என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். ராஜஸ்தானின் ஜெய்சல்மாரில் எல்லை பாதுகாப்பு படையின் வீரர்களிடையே இன்று உரையாற்றிய அவர் பயங்கரவாதம் போதைப் பொருள் கடத்தல் ஆகியவற்றை எல்லைப்புற வழியாக தமது நாட்டிற்குள் திணிக்க முயற்சி செய்யப்படுவதாகவும் ஆனால் அண்டை நாடுகளின் இத்தகைய முயற்சிகளை பாதுகாப்பு படையினர் முறியடித்து வருவதாகவும் கூறினார். எல்லைக்கு அப்பால் உள்ள பயங்கரவாதிகள் அரசியல் ஆதரவையும் பாதுகாப்பான இடத்தையும் பெறுவதோடு ட்ரோன் போன்ற நவீன ஆயுதங்களையும் பெறுகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் கடந்த சில மாதங்களில் எல்லை பாதுகாப்பு படையினர் இத்தகைய ட்ரோன் ஊடுருவல்களை முறியடித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படைக்கு நவீன தொழில்நுட்பங்களை வழங்கும் அரசின் முயற்சிகளை குடியரசு துணைத் தலைவர் பாராட்டினார். முன்னதாக ஜெய்சல்மார் ராணுவ தளத்தில் அமைந்துள்ள போர் குறித்த அருங்காட்சியகத்தில் அதிகாரிகளுடன் வெங்கையா நாயுடு கலந்துரையாடினார். தியாகிகளுக்கும் அவர் அஞ்சலி செலுத்தினார். இந்த நிகழ்வின் போது மரக்கன்றுகளையும் அவர் நட்டு வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா, மாநில அமைச்சர் பி டி கல்லா உள்ளிட்டோர் உடன் இருந்தனா்.